ஹலோ, வெல்கம் டு ஆர்கே சமையல். இந்த 2022 எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு வந்து நான் பாதாம் பால் செய்ய போறேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் வாங்க. பாதாம் வந்து சுடு தண்ணியில் 1 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சு வச்சுருக்கேன். சுடு தண்ணியில் ஊற வச்சா தோல் நல்லா சீக்கிரமாக வந்துடுவாங்களா, அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். பால் 1/2 லிட்டர் பசும் பால் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை 4 டீஸ்பூனும், குங்குமப்பூ 2 சிட்டிக்க, பாதாம் பருப்பு துருவி மேலே போடுறதுக்கு பாதாமும் ஒரு 6 பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பாதாம் பால் செய்யறதுக்கு பால் காய்ச்சிடலாம். நான் 1/2 லிட்டர் பால் சேர்க்குறேன். இப்போ வந்து நம்ம பாதாம் வந்து நம்ம பாதாம் பால் செய்யறதுக்கு பாதாம் உரிச்சிடலாம். இந்த மாதிரி உரிச்சுக்கோங்க. ஆள் காட்டி விரலும் கட்டை விரல் வச்சு இந்த மாதிரி பிதுக்கு நின்னா வந்துடும். சுடு தண்ணியில் ஊற வச்சிடுங்க, 1 மணி நேரம் நல்லா வந்துடும் பாருங்க. எல்லாம் இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் இந்த குங்குமப்பூ வந்து கலர் வர்றதுக்கோசரம் இந்த மாதிரி ஒரு பச்சை பாலையே ஊற வைங்க. குங்குமப்பூ வந்து பால் 1/2 மணி நேரம் ஊறணும். ஒரிஜினல் பூவாக இருந்தால் நல்லா டார்க்காக எல்லோவாக வந்துடும். இது 1/2 மணி நேரம் ஊறின பிறகு நம்ம பால் காய்ச்சி திக்காக பிறகு பாதாம் உரிச்சிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். பால் சூடாக இருக்குது. சூடாக இருக்கும்போதே இந்த நம்ம அரைக்கிற பாதாம்லாம் கொஞ்சம் சேர்த்துடுங்க. சூடு பாலில் சேர்த்தோம்னா ஊறினா நல்லா நைஸாக அரைப்படும். நல்லா ஊறட்டும், அரைக்கும் போது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு பாலில் பாதாமும் சில்லுன்னு ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் சேர்த்துடணும். இந்த மாதிரி நல்லா மையம் அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணிடணும். பால் சுண்டி வந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம பாதாம் அரைச்சது இப்போ சேர்த்துடணும். பாதாம் வந்து பச்சை வாசனை வரும், அதனால் பாலில் நல்லா ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம கலந்துக்கினே இருக்கணும். விட்டே போகக்கூடாது, என்னென்னா அடிப்பிடிக்கும். பாதாம் வந்து ரொம்ப அடிப்பிடிக்கிற தன்மை, அதனால் நீங்கள் பக்கத்துலேயே இருந்து தான் கலக்கணும். இப்போ வந்து நான் பாதாம் சேர்த்துட்டேன். இப்போ சுகரும் சேர்த்துடணும். 4 டீஸ்பூன் சுகர் சேர்த்துடணும். இதுதான் ஒரிஜினலுங்க. இந்த மாதிரி எல்லோ கலராக வந்தால் ஒரிஜினல் பூ. இப்போ வந்து நம்ம பாதாம் மில்க்கு அந்த கலர் வந்துடும். நம்ம இறக்கும் போது பால் காய காய அப்படியே நம்மளுக்கு அந்த கலர் கொடுத்துடும். வாசனைக்கு ஏலக்காயெல்லாம் சேர்க்க வேண்டாம், சில பேர் சேர்ப்பாங்க. அந்த குங்குமப்பூ வாசனை பாதாம் வாசனையும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். எல்லாமே சேர்த்தாச்சுங்க. நல்லா ஒரு 20 நிமிஷம் சுண்டி வந்த பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ பாதாம் வந்து இந்த பதத்துக்கு வந்து பாருங்க. இந்த மாதிரி தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அப்புறம் திக்காகிடும். ஒரு 5 நிமிஷம் கழித்து ரொம்ப கெட்டியாக வந்துடும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக பிடிக்கும். அது வந்து இப்போ சுகர் வந்து பத்தலைன்னா கூட இப்போ இந்த டைமுக்கு சேர்த்துக்கோங்க, கரைஞ்சிடும். இப்போ வந்து நம்ம டிஸ்பிளேயில் பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சு பாதாம் பால், ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது சில பேர் சூடாகவும் குடிப்பாங்க, சில பேர் சில்லுன்னு குடிப்பாங்க. இங்கே எங்கள் வீட்டில் சில்லுன்னு தான் குடிப்பாங்க. இப்போ வந்து நம்ம நட்ஸு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது தூவிடலாம். இந்த மாதிரி போட்டுட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் குங்குமப்பூ லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.